வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய விளையாடுறீங்களா இந்த டைம்ல? நான் நல்லா இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஷேர் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைம்ல. உங்க எல்லாருக்கும் இது நல்லா இருக்கு, நிறைய கத்துக்கிறீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்ப ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம ஒரு டாய் தயாரிக்க போறோம். ஆர் யூ எக்ஸைட்டட்? தயாரா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த டாய் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பிளெயின் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் இல்லைனா உங்களோட நோட்புக்லேருந்து நீளமான ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபெவிகால் இல்லைனா சோறு இருந்தால் கூட ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரையான்ஸ், பென்சில் இல்லைனா பென், ஸ்கேல் அண்ட் சிசர்ஸ். இப்போ நீங்கள் பேப்பர் எடுத்துட்டு இந்த நீளம் இருக்குல்ல, இந்த நீளத்தோட நீங்க ஸ்கேல் இப்படி வச்சு கிழிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல பேப்பர் கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த பேப்பருக்கு நீளம் நிறைய இருக்கு, அகலம் கொஞ்சம் குறைவா இருக்கு. நான் ஒரு கார்னர் எடுத்துக்க போறேன். இந்த கார்னர் எடுத்துட்டு ஒரு மடிப்பு பண்ண போறோம். We are going to fold. கவனமா கவனிங்க, நான் எப்படி ஃபோல்ட் பண்றேங்க. இந்த இந்த கார்னர்ல இப்படி மடிக்கிறேன். கார்னர்ல வர மாதிரி இப்படி பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் கொண்டு வரேன் பாருங்க. இதுதான் அந்த ட்ரையாங்கிள். தெரியுதா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள்? ரெண்டாவது மடிப்பு வந்து இந்த இந்த பகுதியை எடுத்து இப்போ இங்கே கோடு வரைஞ்சிருக்கோம்ல, அதை இதோட இந்த சைடோடு சேர்த்து மடிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இப்படி வரும், உங்களோட பேப்பர் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம திறந்து பார்த்தா நம்மளுக்கு மூணு லைன் தெரியும் பாருங்க. இங்கே ஒரு லைன் இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்கு இல்லை. அந்த மடிப்பு பண்ண ரெண்டு லைனும் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு மடிப்பை மறுபடியும் மடிச்சுட்டு இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடோட இந்த கார்னரை இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் இன்னொன்று ட்ரையாங்கிள் தெரியுதா? சரி, இதையே நம்ம இப்படி மடிக்க போகிறோம். இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போது இதை வந்து எடுத்து இப்படி இந்த பகுதியை இங்கே இதோடு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டேன். ஓகே, அப்புறம் அதே மாதிரி சேர்த்துட்டே வாங்க. இப்படி வருது. இப்போ என்னால் இது வரைக்கும் பண்ணிட்டேன். இது மீதி இருக்கு, இதை நான் இப்போ கட் பண்ண போறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மடிப்பு வச்சு ரெக்டாங்கிளா இருந்த பேப்பரை மடிச்சு மடிச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிளா கொண்டு வந்துட்டோம். நம்ம இதை திறந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த கோடுகள் எங்க வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக துறங்க, கோடுகள் எங்கே வந்திருக்கோ அங்கே நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை இப்படி திருப்பிட்டு பின்னாடி வந்த கோடுகள்லையும் வரைங்க. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ ட்ரையாங்கிள் வந்திருக்கு கவுண்ட் பண்ணுங்க. இது வேணாம், இதை எடுத்துக்க வேணாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த டாய் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 10 ட்ரையாங்கிள் தான் வேணும். இது தேவையில்லை, அதனால இந்த கோடோட நான் இப்படி கட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இங்கே இருக்குல்ல, இந்த சைடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மடித்தது வந்து இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு
இந்த மாதிரி ஒரு பேப்பர் கிடைக்கும் 10 ட்ரையாங்கிள் இருக்கும் 3 ட்ரையாங்கிள் இருக்குல்ல 1 2 3 இந்த மூணாவது ட்ரையாங்கிள் முடிற இடத்துல இந்த கோடை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இப்படி மேலே இப்படி மடிக்க போறோம் அப்புறம் இங்க 3 இருக்கும் 1 2 3 இந்த 3 இந்த மடிப்பு இந்த மூணாவது மடிப்புல 1 2 3 இந்த மடிப்புல நான் இப்படி கீழே மடிக்கிறேன் ஓகே ஆனா கீழே மடிக்கும் போது நான் என்ன பண்ண போறேன் இத எடுத்து இது பின்னாடி இப்படி வைக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா 1 ட்ரையாங்கிள் இருக்குல்ல அதை எடுத்து நீங்க இப்படி மடிச்சிடுங்க மடிச்சிட்டு கம் எடுத்து ஒட்டிடுங்க உங்ககிட்டக்க என்ன கம் இருக்கோ அதை வச்சு நீங்க நல்லா ஒட்டிடுங்க கம் இல்லனா நீங்க பழைய சோறு வச்சு கூட ஒட்டலாம் சரி இப்போ நமக்கு இந்த மாதிரி கடிச்சிருக்கும் இப்போ இந்த இதுக்கு எவ்வளவு சைடு இருக்கு இது ஒரு சைடு அப்புறம் இது ஒரு பக்கம் கரெக்ட்டா ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் உங்களோட கிரையான்ஸ் எடுத்துக்கோங்க இல்லனா கலர் பென்சில் என்ன பெயிண்ட் என்ன இருக்கோ எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க இதல கலர் பண்ணுங்க ஓகே ஆனா கலர் பண்ணும் பொழுது என்ன ஞாபகம் வெச்சுக்கணும் நீங்க ஒரு பாட்டர்ன் கொண்டு வர பாருங்க பாட்டர்னா ஒரு டிசைன் மீண்டும் மீண்டும் ரிபீட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த டிசைன் கொடுக்க போறேன் நான் என்னோட எனக்கு இங்க வந்து நான் இப்படி ஒரு பாட்டர்ன் வரையறேன் இது நான் ஏன் பாட்டர்ன் சொல்றேன் இதே டிசைன் மீண்டும் மீண்டும் ரிபீட் ஆகிட்டே இருக்கு இதே டிசைன் மீண்டும் மீண்டும் ரிபீட் ஆகிட்டே இருக்கு ஓகே ஸோ ஃப்ரண்ட்ல பண்ணிட்டேன் பேக்ல நான் வேற பண்ண போறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கொடுக்கலாம் ஆனா அது ஒரு பேட்டர்னா கொடுக்கணும் ஓகே ஓகே இப்போ நம்ம டாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஏதாவது ரெண்டு கார்னரை செலக்ட் பண்ணுங்க ஆனால் ரெண்டு கார்னரை செலக்ட் பண்ணும் பொழுது நடுவில் இருக்கிற கார்னரை நீங்கள் விடணும் அப்போது நான் இந்த கார்னரையும் நடுவில் இருக்கிற இந்த கார்னரை விட்டுட்டு இந்த கார்னரை செலக்ட் பண்ணுறேன் ஓகே செலக்ட் பண்ணி இந்த நடுவில் இருக்கிறத உள்ள மடிக்கிறேன் இப்படி உள்ள மடித்து இதை ரெண்டுத்தையும் சேர்க்குறேன் சேர்த்தா எனக்கு இந்த ஷேப் வருது ஒரு டைமண்ட் ஷேப் வருது ஃப்ரண்டில் எப்படி இருக்குது பேக்கில் எப்படி இருக்குது ஓகே இப்போ பாருங்க ஓபன் பண்றேன் நம்மளுக்கு என்ன டிசைன் கிடைச்சிருக்கு இப்போ அந்த சைடு டிசைன் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு கார்னரை எடுத்து நடுவில் இருக்கிறத இப்படி மூடுறேன் பாருங்க என்ன கிடைச்சிருக்கு பிளெயினா கிடைச்சிருக்கு அப்போ நம்ம போட்ட டிசைன் ரெண்டுமே வரல புதுசா ஒரு இது கிடைச்சிருக்கு பின்னாடி பாருங்க இது நம்ம போட்ட டிசைனா போட்ட டிசைன் தான் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னா இருக்குல்ல கவனிங்க இப்போ இந்த சைடுக்கு நம்ம வேற ஒரு டிசைன் கொடுக்கலாம் ஓகே சோ இப்போ மறுபடியும் நான் அப்படி பண்றேன் இப்போ பாருங்க இப்போ அதே பேட்டர்ன் தெரியுதா வேற பேட்டர்ன் தெரியுதா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய டாய் பண்ணியிருக்கேன் நீங்க கலர் பண்ணி டிசைன் வரைஞ்சு மட்டும் பண்ணணும்னு இல்லை உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு இங்க அளவே இல்லை இப்போ நம்ம இந்த பேப்பர் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஃபோல்ட் பண்ணி இதை ட்ரையாங்கிள் ஆக்கியிருக்கோம் ட்ரையாங்கிள் ஆக்கி நடுவில் நான் இப்படி கட் பண்றேன் இது திறந்தா எப்படி இருக்கும் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்
பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் சரியா பாருங்க, இந்த டிசைன் இருக்குது, இந்த டிசைன் இருக்குது. இப்போ நான் இதோட விளையாடுறேன். பாருங்க, வேறு டிசைன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாய்ஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த செயல்பாட்டுக்கு ஆசிரியர் குறிப்பிடு, இந்த செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பேட்டர்ன்ஸ் அண்ட் சிமெட்ரி கான்செப்ட்ஸை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இதுவரை கற்றுக்கொண்ட கான்செப்ட்ஸை ஒரு புதிய வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கிறது இந்த செயல்பாடு. ஸோ இந்த பேப்பர் பொம்மையை உருவாக்கும் பொழுது அவர்களிடம் கீழ்வரும் முக்கியமான கான்செப்ட்ஸ் உடன் ஈடுபடுகிறார்கள். இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த கான்செப்ட்ஸ் புரிதலை நீங்கள் மேம்படுத்தலாம். என்ன கேள்விகள்? இங்கு பேட்டர்ன் எங்கு உள்ளது? ஏன் அதோ பேட்டர்ன் என்று கூறுகிறேன்? எவ்வளவு புதிய பேட்டர்ன் நான் காண்கிறேன் இந்த பொம்மையுடன் விளையாடும் போது? சிமெட்ரி எங்கெல்லாம் தெரிகிறது இந்த டாயில? ஏன் அது சிமெட்ரி என்று கூறுகிறேன்? இந்த பொம்மையின் வடிவத்தின் பெயர் என்ன? புதிதாக இருக்கிறதே. இந்த பொம்மை எவ்வாறு வேலை செய்கிறது? வேறு என்னெல்லாம் நான் கிரியேட்டிவா செய்து பார்க்கலாம்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், கவனங்கள் குழந்தைகளோடு கலந்துரையாடுங்க. கலந்துரையாடும் போது அவர்களை நோட்புக்கில் பதிவு செய்யவும் வைங்க. அவர்கள் இந்த செயல்பாட்டின் மூலம் கற்றுக்கொண்டது பதிவு செய்யும் போது வலுப்படுகிறது. இது மிகவும் முக்கியம். அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதை உணர மற்றும் பகிர்ந்து கொள்ள என்ன உதவும் பார்த்தா, அதை பத்தி பேசுறது, அதை பத்தி ரெக்கார்ட் பண்றது, நோட்புக்ல பதிவு செய்யறது, இந்த மாதிரி கலந்துரையாடல் எழுதுறது இல்லைனா அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்றத வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனவே அவர்களுடன் உரையாடவும், அவர்களிடம் கேள்விகளை கேட்கவும், அவர்கள் கண்டுபிடித்ததை பற்றி அவர்கள் பகிர்வதை கேட்கவும். இது சரி இது தவறு அப்படின்னு எதுவும் இல்லை, முயற்சி தான் முக்கியம். இந்த செயல்பாட்டை ஒரு முறை மட்டும் செய்து நிறுத்த விடாமல் பல முறை செய்யுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முறை செய்யும் பொழுது பிராக்டிஸ் ஆகும் மற்றும் மேலும் புதிய விஷயங்கள், புதிய கேள்விகள் கவனத்திற்கு வரும். நன்றி.